ஹாய் கைஸ் நான் உங்கள் கிரண் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்ட்டு ரொம்ப நம்புகிறேன். அண்ட் தென் வந்து லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப கேப் ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து ஷார்ட்ஸ் மேலே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுடைய சப்போர்ட் இன்னுமே நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுது. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் வந்து ஃபுட், என்டர்டெயின்மெண்ட்ஸ் அண்டு டீசர் ரியாக்ஷன்ஸ், ப்ளாக் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே நம்மளுடைய சேனலுக்கு தேவைப்படுது. அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா அரண்மனை ட்ரெய்லர். ஸோ அதோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சுந்தர்சி சார் நிறைய படம் வந்து பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் வந்து என்ன முடியாத வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் வந்து சூப்பராக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வந்து நிறைய டைரக்ஷன்ஸில் பண்ணி பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சுந்தர்சி சார் வந்து பேய் படத்தில் வந்து மட்டும் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணுறதா எனக்கு படுது. நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பா ஒரு அரண்மனையை தாண்டி மீதி ரெண்டு மூணு படமும் வந்து பேய் படம் தான் பண்ணார். இப்போ இந்த அரண்மனை ஃபோர் படம்ன்றதுக்கு பதில் இது அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர் வந்துகிட்ருக்கு. சரி, பார்ட் ஃபைவ் கூட வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் அரண்மனை பார்ட் ஃபோரோட ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பாருங்கள் சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏதோ தகராறு போல் இருக்குது. அதை நினச்சி காட்டுக்குள்ளே போனவர் நெஞ்சு வலி வந்து இறந்துட்டார். கோவத்தில் உங்க தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை. வக்கீல் தான் உன் வேலையை கோர்ட்ல வச்சுக்கோ. என் தங்கச்சி தூக்கில தொங்கின அதே நேரத்தில் அவளை வெளியில பார்த்துதான் சொன்னாங்க. இதே ஆளை அன்னைக்கு உங்க தங்கச்சி இடத்துல மார்ச்சதுல பார்த்தேன். என்னயா சொல்ற அந்த சாமியாரு? ஏதோ பாக்கன்னு ஒரு பேய பத்தி சொல்றாரு சார். இது நைட் யாரு நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். இது அடி இல்ல செஞ்சு ஒரு சக்தியால அந்த பாக்க கட்டுப்படுத்த வேண்டியது. ஏற்கனவே ரெண்டு உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால அதே கட்டுப்படுத்தவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாத்த முடியும். நீங்க சொன்னதாச்சா கரெக்ட். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போதுன்னு மட்டும் தோணுது. திருவலா அன்னைக்கு மூணு பேர் ஆத்மாவை அபகரிச்சுட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். ரொம்பவே நல்லா இருக்கு. சுந்தர்சி சார் வந்து நல்லாவே பண்ணிருக்காரு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இது இருக்குமா அப்படின்னா டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு வரைக்கும் இது நல்லா இருக்கும். குழந்தைங்க, ஃபேமிலி, பசங்களோட போனால் இது வந்து ஒரு பேய் படம் மாதிரி இருக்காது. பேய் படத்துக்கான ஒரு மரியாதையே போச்சேப்பா. பேயினாலே ஒரு ஒரு சர்க்கிள் ஒன்று வந்து இப்படி நிற்க தேவையில்லையா, அந்த ஒரு இதுவே இல்லை. இதுலேயே நிறைய டீகோடிங் இருக்குது, ஈஸியாக டீகோட் பண்ணலாம். ஸோ அரண்மனை ஃபோரோட டீகோடிங் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அரண்மனை ஃபோர் இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்குமே
நிறைய சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதுக்குள்ளே வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. படம் வந்து இட்ஸ் நாட் அ பேய் படம் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் பேய்களுக்கான ஒரு வெற்றி படமாக இருக்கும்ன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த அரண்மனை பார்ட் ஃபோரோட ரிலீஸ் டேட் இன்னும் சொல்லலை, பட் எப்பவும் போல் அவர் கரெக்டான டைமில் லான்ச் பண்ணி இந்த பேய் படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும். என்டையர் க்ரூ, காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களுக்கு வந்து என்னுடைய விஷஸ். மியூசிக் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழ ஆதி அண்ணன் தான் நம்ம அண்ணன் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக்கில் எப்போவுமே பிச்சு உதறியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாவோ இல்லை நியூ எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்ட்டு நான் நினச்சேன். ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. உள்ளே அவ்வளோவா வந்து நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குன்ட்டு நம்புகிறேன். நிறைய சிஜி ஷார்ட்ஸும் அண்ட் தென் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். கதை வைஸ் எப்படி இருந்தாலுமே டீ கோட் ஈஸியாகவே பண்ணலாம் 2-3 times ட்ரெய்லர் பார்த்தாவே. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து டெஃபினட்டாக அரண்மனை 4 டீ கோடிங் வீடியோ வந்து நான் சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு டீ கோட் பண்ணிவிட்டு இந்த படம் இதுதான் ஸ்டார்டிங் இதுதான் எண்டிங்ட்டு நான் ஒரு அசம்ஷன் ஃபஸ்ட் பார்த்த உடனே எனக்கு இப்போ ஒரு 20% தெரிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 times போட்டுட்டேன்னா ஒரு 80% நான் வந்து டீ கோட் பண்ணிவிடுவேன். ஸோ சீக்கிரமாக நல்ல புதுசு புதுசாக ஒரு பேய் படமாக எடுத்துகிட்டு வாங்க. பேய்கள் கூட வந்து நம்ம வந்து ஒரு கனெக்ட் பண்ணி அவங்க கூட வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிற ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இந்த அரண்மனை பார்ட் 4. ஏன்னா எடுக்கிற எல்லாமே வந்து பேய்களை பார்த்தா ஒரு பயமே ஒரு திக் திக்குனே வரமாட்டேருந்து. எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் போட்டு சிஜி ஷார்ட்ஸில் வந்துடுது. எதுவுமே வந்து உண்மைக்கு நெருக்கமாக இல்லாத மாதிரி எனக்கு இது தோணுது. ஸோ இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஸோ மச் ஆஃப் தேங்க்ஸ். ஏன்னா உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், உங்களுடைய லைக் ஷேர் ஃபாலோஸ் அண்ட் தென் வந்து உங்களை சின்ன உங்களுடைய ஷேர் லைக்ஸ் எல்லாமே வந்து என்னோடய நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு வந்து புஷ் பண்ணோம். ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிரண் கார்த்திக். லவ் யூ ஸ்பார்டன்ஸ். பத்திரமா இருங்க. பாய்.